திரு விவிலியம். இதய துடிப்பே ஒரு மனிதனின் உயிர் நாடி. நம் உயிரை நமக்கு அளித்த ஆண்டவர் நம் உயிரை விட மேலானவர். அவர் வாழும் இடம் நம் திரு விவிலியம். நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, திருவசனங்கள் 25 33 முடிய. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டு இருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்த்து யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஜெபம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவி என்னும் கொடைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது ஆவி தரும் ஞானத்தால் எங்களை நிரப்பி வழிநடத்தும். ஞானத்தால் நாங்கள் மீட்பு அடைய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆமென்.